தாமிரபரணியில் தொடர்ந்து கலக்கப்படும் கழிவுநீர் தொடர்பாக 6 மாதங்களுக்கு முன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர் செய்திகளை வெளியிட்டு வந்தது. அந்த நிலை தற்போதும் தொடர்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ மீண்டும் இதே போன்ற ஒரு நிலை தொடர்ந்து வருகிறது. இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஏன் இந்த நிலை? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தினுடைய ஒரே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தனது பயணத்தை துவக்குகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை வளப்படுத்தி 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் கடலில் கலக்கிறது. இந்த சூழலில் தாமிரபரணி ஆற்றில் உள்ளாட்சி அமைப்புகளின் கழிவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கலக்கப்பட்டு வருகிறது. பாபநாசத்தை அடுத்த விகேபுரம் பகுதியில் ஆரம்பித்து புன்னக்காயில் வரை பல்வேறு பகுதிகளில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலப்பதை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த கழிவுகளுடைய மொத்த கழிவுகளும் மாநகராட்சி கழிவுகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் உள்ளிட்ட அனைத்துமே தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் என்பது 2 கட்டங்களாக நிறைவேற்றப்பட்ட போதிலும் கூட அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளும் ஆற்றிலேயே கலக்கும் சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு பல்வேறு கள ஆய்வுகளை நடத்தி தண்ணீருடைய தரம் குறித்து ஏற்கனவே ஆய்வகத்தில் சோதனை செய்ததில் தண்ணீர் குளிப்பதற்கோ எதுவாக இல்லை, குளிப்பதற்கும் எதுவாக இல்லை அப்படிங்கிற முடிவு வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையராக அப்போது இருந்த சிவகிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டபோது அவர் பாதாள சாக்கடை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆற்றில் கழிவுகள் கலப்பது தடுத்து நிறுத்தப்படும், அதற்கு முன்பாக கழிவுகள் கலப்பதற்கு தற்காலிகமாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என 2 கோடி ரூபாய்க்கு மேலாக பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு பணிகள் முடித்ததாக கூறப்பட்டது. ஆனாலும் கூட முழுமையாக கழிவுகள் ஆற்றிலேயே நேரடியாக கலக்கிறது. இந்த கழிவுகள் கலக்கக்கூடிய நிலைதான் தொடர்ந்து காணப்படுகிறது. தற்போது நம்ம மேலநத்தம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் வினாடிக்கு 10,000 லிட்டருக்கும் அதிகமான கழிவுநீர் ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. வருஷ கணக்காக தாமிரபரணி ஆற்றில் அந்த கழிவு கலந்துகிட்டே இருக்கு. இன்றைய அளவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதாவது பாளையம் கால்வாயில் வந்து எப்போ அதில் மத உண்டு சற்று உண்டு வாய்க்காலில் திறந்து விடுறது பூரா தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடுறாங்க. ஏன்னா நம்ம குடிநீர் ஏற்றம் வந்து குறுக்குத்துறை வாட்டர் டேங்கில் சப்ளை ஆகிறப்பறம் நம்ம நெல்லை தாமிரபரணி ஆற்றில் உள்ளதான் நம்ம டவுன் மக்களுக்கு எல்லாமே சப்ளை ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு சாக்கடை கலந்தால் அப்போ மக்கள் எதாவது தண்ணி எப்படி குடிப்பாங்க? பாதாள சாக்கடை திட்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் பணம் வாங்குறாங்க. அப்போ அதுக்கு தானே இந்த சாக்கடைக்கு தானே பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லி பணத்தை வாங்குறாங்க. அப்போ அவ்வளோத்தையும் ஆற்றில் தண்ணி திறந்து விடக்கு எதுக்கு பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே? எங்கள் ஊர் கவுன்சிலரையும் நாங்கள் தெரியப்படுத்திட்டோம், காலையில் நான் தெரியப்படுத்திட்டோம். அவர் சுகாதாரத்துறையெல்லாம் இருக்காப்புல. இப்போ அவ்வளோ அவர் பதவியில் இருக்கிறாலே இதை சரி பண்ண முடியலனா ஒரு சாதாரண மக்கள் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த தண்ணி தான் நம்ம மக்கள் பூரா குடிச்சிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வேணும் தான் நாங்கள் போராடுதோமே தவிர எங்களுக்காண்டி நாங்கள் போராடலை. எல்லோரும் வேலைக்கு போ கிளம்புறவங்க தான் காலையிலேருந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ என்றைக்காவது உங்களை மாதிரி ஒரு 10 பேர் வந்தால் இது ஒரு தீர்வு கிடைச்சிடாத உங்கள் புண்ணியத்திலே தீர்வு அரசாங்கம் கவனிக்க மாட்டேங்க. உங்களை மாதிரி பிரஸ்காரங்க மூலமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாவோ ஒரு புண்ணியம் கிடைக்கிறதா நாங்கள் பார்க்கோம். நாங்கள் நினச்சா ரோட்டில் மறியல் பண்ணிடுவோம். அதனால் அடுத்த குழந்தைகளுக்கு இடம் ஸ்கூலுக்கு போகிற பள்ளி குழந்தைகளுக்கு இடஞ்சல் இருக்கக்கூடாது தான் நாங்கள் தாமிரபரணி இதில் இருக்கோம். இப்போ நீங்கள் இதுக்கு ஏதாவது முதல்வர் கவனத்துக்கும் கொண்டு போய் டிஜிட்டல் இந்தியாங்க அந்த இந்தியா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த குடிக்கிற தண்ணி சுத்தம் பண்ணுங்க. இல்லைனா நாங்கள் ரோடு மறியல் பண்ணாமல் மக்களுக்கு இடஞ்சல் கூடாது. இந்த இடத்துல எங்கள் மேலத்தம் பகுதியில் உள்ளிருப்பு போராட்டம் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். நிச்சயமாக தாமிரபரணி ஆற்றில் இந்த கழிவுகள் கலப்பது அப்படிங்கிறது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட வேண்டும். தமிழக அரசு போர்க்கால அளவில் நடவடிக்கைகளை எடுத்து இந்த கழிவுகள் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காயத்தில் தொடர் கோரிக்கைக்கு அதிகாரிகள் செவிமடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி சிவமணி.